குருவே சரணம். அவ்வைப்பாட்டியின் ஞானக்குரல் வீட்டினரிப்பால் அமுத தாரண எனும் அதிகாரத்தின் 67வது குரல். இந்த குரலில் அவ்வைப்பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மேலைய அமுர்தை விளங்கா மற்றான் உன்னில் காலனை வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலைய அமிர்தம் அப்படின்னா நமக்கு கிளியராக புரியுது, மேலனா தலை இலவுச்சந்தலையில் சுரக்கும் ஒரு ஹார்மோன். ஓகே, அந்த ஹார்மோன் என்னென்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மெலோட்டினின், செரோட்டினின் அண்ட் டிஎம்டின்னு பார்த்துருக்கோம். இப்போ விலங்கா மற்றான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடி நான் போகும்போது, மற்றான் அப்படின்னா நான் மற்று, இது இல்லாத, இது தவிர அப்படிங்கிற அர்த்தம் தான் நம்ம மேலோட்டமாக இருக்குது. ஆனால் முழுக்க முழுக்க ஒரு டீட்டெயில்டான ஒரு அர்த்தம் பன்னீர் திருமறையில் எனக்கு கிடச்சிது. அது என்னென்னா, மற்று பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தேன், இனி பிறவாத தன்மை வந்து எய்தேன், கற்றவர் தொழுதேத்து சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா வனை நற்றவா உனை நான் மறைக்கினும் சொல்லும் நா நமச்சிவாயவே அப்படின்னு சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம். இப்போ இதில் வந்து இதுலேயும் வந்து பிறவாத தன்மையை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த மற்றுங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஓகே, நார்மலாக மற்று அப்படின்னா நம்மளுடைய ஆசை துவேஷங்கள், அதாவது எதெல்லாம் நம்மளுடைய ஹார்மோனோட சம்மந்தப்பட்டிருக்கோ, எதெல்லாம் நமக்கு மனதை வந்து காயப்படுத்துமோ, மனதில் ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணுமோ, அது எல்லாமே மற்றுங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்குதுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஓகே, அப்போ அதை தேடி நான் போகும்போது இன்றைய மாடர்ன் சயின்ஸோட சயின்ஸுக்கு ஈக்குவலாக அவங்க அப்போ சொல்லியிருக்கிற இந்த விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்தது. அவைப்பாட்டிக்கு என்னோட கோடி நமஸ்காரங்கள். அந்த மற்று அப்படிங்கிற வார்த்தைக்கு விலங்கு அன்எக்ஸ்பிளைன்டு மற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னன்னு தேடி கண்டுபிடிச்சப்போ தான் தெரிஞ்சுது, அது ஃப்ரீ ரேடிக்கல். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னா என்னென்னா, இந்த உடல் முழுக்க செல்களால் ஆனது. இந்த செல்கள் நம்மளுடைய உடம்பில் உள்ள நம்ம உணவு உட்கொள்ளும் பொருட்களிலிருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதோடய ஃபியூவலை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனோட பேர்ன் அவுட் ஆகி செல் ஆக்சிடேஷன் ஆகுது. அது மூலமாக இந்த உடம்பு இயங்குது. இந்த செல் ஆக்சிடேஷன் வந்து செல் ரெஸ்பிரேஷன்னு அதுக்கு சொல்லுவாங்க. அது எங்கெல்லாம் தடைப்படுதோ, அது ஏன் தடைப்படுது அப்படின்னா, முக்கியமான விஷயம் நம்மளை எடுத்துக்கிற உணவுகளில் உள்ள தீமைகளும் ப்ளஸ் நம் மனதில் ஏற்படும் நிலை மாற்றங்கள், எதுக்கும் நம்ம அதிகமாக வேதனைப்படுறது, வருத்தப்படுறது, இந்த ஆன்சைட்டி, இதுக்கெல்லாமும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன தான் நமக்கு விளைவை கொடுக்கும் அப்படின்னா, இந்த உடம்பில் உள்ள அத்தனை துன்பங்களுக்கும், அத்தனை டிஃபிஷியன்சிக்கும், அத்தனை டிசீஸ்க்கும் முக்கிய காரணமாக இருக்குது ஃப்ரீ ரேடிக்கல். நம்ம இன்றைக்கி நிறைய ப்ராடக்டில் ஒரு வார்த்தையை பார்ப்போம், ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கலை ஸ்கேவேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணுறாங்க, க்ளீனாக அது யூஸ் ஆகுது. ஓகே, இது இயற்கையாகவே நம்ம உடம்பில் சுரக்குது. எங்கே சுரக்குது? மெலோட்டனின் என்ற ஹார்மோன் மூலமாக இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்ச் ஆகுது. ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்ச் ஆகிற மூலமாக நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவங்களே சொல்லிட்டாங்க, காலனை வஞ்சிக்கலான்னு அவை பாட்டி சொல்கிறாங்க. பன்னீர் திருமுறையில் என்ன சொல்கிறாங்க? பிறவாத தன்மை வந்து எய்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உடம்போட நம்மளுடைய உடம்போட பூரணத்துவத்தை நம்மளால் உணர முடியும். அப்போ அந்த பூரணத்துவத்தை நம்ம உணர ஆரம்பிக்கும் போது, இந்த உடம்பு ஆன்மாவின் ரீஇன்கார்னேஷன், மறுசுழற்சி அல்லது மறுபிறப்பிலிருந்து நம் உடலை தடுக்க முடியும், அல்லது இந்த உயிரை இந்த உடலுக்குள்ளேயே தக்க வைக்க முடியும் ஜீவசமாதியாக. அதை தான் அவைப்பாட்டி எவ்வளோ அழகாக இந்த சயின்ஸை சொல்கிறாங்க. மேலைய அமிர்தை விளங்கா மற்றான் உன்னில் காலனை வஞ்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.